நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி. மது அருந்தும் போது உடலுக்குள் இருக்கும் ஒரே ஒரு உறுப்பு மட்டும் அவனை காப்பாற்றவும் அவனது ரத்தத்தில் கலந்த ஆல்கஹாலை பிரிக்கவும் ஒரு நொடி கூட ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கும். உழைப்பு என்று கூட சொல்ல முடியாது, அது ஒரு போராட்டம். அப்படி போராடும் உறுப்பின் பெயர் கல்லீரல். மனிதனுக்கு மிக பெரிய நண்பன் யார் என்று பார்த்தால் அது அவனது கல்லீரல்தான். இது கெட்டுவிட்டது என்றால் உயிர் வாழ வழியில்லை. மற்ற எந்த உடல் உறுப்புகளும் செய்யாத வேலைகளை கல்லீரல் செய்கிறது. உதாரணத்திற்கு, மற்ற உறுப்புகள் ஒரே நேரத்தில் 400 வேலைகளை செய்கிறது என்றால் கல்லீரல் 800 வேலைகளை செய்து முடிக்கிறது. இது 1000-க்கும் மேலான என்சைம்களை உருவாக்குகிறது. நமது உடலில் சிறிய காயம் ஏற்பட்டு இரத்தம் வெளியேறினால் கூட உடனே மூளை கல்லீரலுக்குத்தான் தகவல் அனுப்பும். பதறிப்போன கல்லீரல் நொடிப்பொழுதில் இரத்தம் வெளியேறும் இடத்திற்கு புரோத்ரோம்பின் என்ற இரசாயனத்தை அனுப்பி வைக்கும். அந்த இரசாயனம் இரத்தம் வெளியேறி கொண்டிருக்கும் இடத்தில் ஒரு சிலந்தி வலை போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இரத்தத்தை உறைய செய்துவிடும். இதனால் இரத்த வெளியேற்றம் தடுக்கப்படுகிறது. கல்லீரல் மட்டும் இந்த வேலையை செய்யவில்லை என்றால் ஒரு சின்ன காயம் போதும் நம்மை கொல்வதற்கு. இன்றைக்கு லேசான தலைவலி என்றாலும், உடல் மெலிவதற்கு என்றாலும், சத்து பற்றாக்குறை என்றாலும் மாத்திரைகளை உள்ளே தள்ளுகிறோம். இந்த மாத்திரைகள் எல்லாவற்றிலும் நச்சுத்தன்மை நிறைந்திருக்கிறது. அந்த நச்சுத்தன்மையை உடலில் சேராமல் தடுத்து நம் உடலை பாதுகாப்பது கல்லீரல்தான். மதுவிலும் ஏராளமான விஷத்தன்மை உள்ளது. அந்த விஷத்தன்மையை போக்குவதற்காக இரவு முழுவதும் கல்லீரல் போராடுகிறது. கல்லீரல் விஷத்திற்கு எதிராக போராடும் வரைதான் குடிகாரர்கள் எவ்வளவு குடித்தாலும் அசராமல் நிற்பேன் என்று வசனம் பேச முடியும். கல்லீரல் கெட்டுவிட்டது என்றால் அவரால் ஸ்டடியாக மூச்சு கூட விட முடியாது. அப்புறம் எங்கு வசனம் பேசுவது? கல்லீரல் ஒருவருக்கு சரியாக இல்லையெனில் சாப்பிடும் எந்த உணவும் செரிக்காது. உணவுப் பொருட்களை மட்டுமல்ல, மருந்து, மாத்திரைகள், ஆல்கஹால், என் சமயத்தில் விஷத்தை கூட செரிக்கக்கூடிய சக்தி படைத்தது இந்த கல்லீரல். அத்தகைய முக்கியமானதொரு ஜீரண உறுப்பு இது. அதற்காக எவ்வளவு அடித்தாலும் தாங்குதே, ரொம்ப நல்லது போல என்று தாறுமாறாக அதற்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது. கண்மூடித்தனமாக அளவு கடந்து குடிக்கிற பொழுது கல்லீரல் வீக்கத்தை தடுக்க இயலாது. கல்லீரலை கழுதையோடு ஒப்பிடுவார்கள். கழுதை எவ்வளவு பாரத்தை அதன் மீது தொடர்ந்து ஏற்றிக்கொண்டே இருந்தாலும் அசராமல் சுமக்கும். அதே கழுதை படுத்துவிட்டால் திரும்பவும் எழுந்திருக்கவே எழுந்திருக்காது. கல்லீரலும் அப்படித்தான். தொடர்ந்து குடிக்க குடிக்க மது என்னும் விஷத்தோடு ஓயாமல் தொடர்ந்து போராடிக்கொண்டே இருக்கும். இத்தகைய கல்லீரலை காப்பாற்ற மதுவையும் புகையையும் தவிர்க்க வேண்டும். பால் கலந்த டீ, காபி மற்றும் செயற்கை குளிர்பானங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக கருப்பட்டி காபி, சுக்கு காபி, பால் கலக்காத இஞ்சி டீ மற்றும் எலுமிச்சை டீ, இயற்கையான பழச்சாறுகள், கரும்புச்சாறு, பதநீர், மோர் போன்றவற்றை பருகலாம். உணவை நிதானமாக மென்று விழுங்க வேண்டும். நமக்கு அசதியாக இருக்கும் பொழுது ஓய்வுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். முடிந்தவரை தொட்டதற்கெல்லாம் ஆங்கில மருந்துகள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். கல்லீரல் காத்து நலமாக வாழ்வோம். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.